பணம் அதாவது டைரெக்டாக வந்து எல்லா பக்கம் அதாவது சென்னை ஃபுல்லாக வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டு போய் தான் வந்து ரீட்டெயில் பண்ணுறாங்க. சென்னை ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகம் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். புது கட்டில் கொடுத்துட்டு அந்த கட்டில் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த சோஃபாவை வச்சு நம்ம பேசுவோம், ஓகேங்களா? இது முன்னாடியே இருக்குது, இந்த சோஃபா வச்சு பேசுவோம். ஸோ இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாலேருந்து 12000 ரூபா, 13000 ரூபா, 18000 ரூபா, 22000 ரூபா, 30000 ரூபா வரைக்கும் இருக்குது. உங்கள்கிட்ட இது என்ன ரேட்டு, என்ன மரம்? இது டீக்யூட்டு, கானா டீக்கு. ஓகே, இது வந்து நான் என்ன ப்ரைஸ் என்னால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு தர முடியும். ஓ ஓகேங்களா, நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 ரூபா 6000 ரூபாய்க்கெலாம் தேக்க மரம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே கம்மி ரேட்டில் தரீங்க, ஹோல்சேல் கொடுக்குறீங்க, கடையிலையும் நீங்கள் ஹோல்சேல் கொடுத்துட்டுருக்கிறீங்க, எல்லா பக்கம் அனுப்புகிறீங்க. பட் எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வி வேறு வரும், கண்டிப்பா. நான் எப்படி பணம் போடுறது, என் பணம் ஏமாந்துருக்கும், ஏன்னா நீங்கள் அங்கங்கே போய் வீடியோ போடுறீங்க, நீங்கள் ஹோல்சேலர்னு சொல்கிறீங்க, மேனுஃபேக்சர்னு சொல்கிறீங்க, பட் எப்படி நம்பி பணம் போடுறதுன்ற ஒரு இருக்கும். சரிங்க, அதை எப்படி நம்பிக்கை கொண்டு வருது? நம்ம 1000 ஃபுல் வுட்டு, 5 ஃபீட்டு ஃபுல் வுட்டு. ஃபுல் வுட்னா ஃபுல்லாகவே வுட்டில் தான் இருக்கும், எங்கேயுமே ப்ளூடு மிக்சிங்கே இருக்கும். அதுதான் சொல்கிறேன், மேலே போடுறது மட்டும்தான் ப்ளூடாக இருக்கும், மற்றது எல்லாமே வுட்டு. எல்லாமே வுட்டு, மேலே போகிற வுட்டு கூட உங்களுக்கு ஹார்ட் வுட் ப்ளூடு போடுறோம். ஓகே, உள்ளுக்குள்ளே ரீப்பர் எத்தனை வரும்? அந்த மாதிரி 5 பீஸ் வரும், சென்டர் 1 பீஸ், 6 பீஸ் வரும் மொத்தம் உங்களுக்கு. இப்படி 5 பீஸ், சென்டர் 1 பீஸ், 6 பீஸ் வரும். ஒரு பீஸை தாராளமாக மேலே ஏறி நிற்கலாம், ஒன்றும் ஆகாது. இது 3 பீஸ் போகிறதுனால தான் நெருக்கமாக இருக்குது இல்லைங்களா? தாராளமாக ஏறி நிற்கலாம். ஓகே, ஒரே பீஸில் ஏறி நிற்கலாம். நம்ம மேனுஃபேக்சரிங், ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம பொருள் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால ஃபுல்லாக குவாலிட்டியாக செய்யறது. இப்போ 2:1னா இந்த சைஸ் 2:1. ஆ, இங்கே நீ 2 இன்ச்சோ? ஆ, நான் இது 2 இன்ச் யோசிச்சேன். ஓகே ஓகே, இந்த இது 3 இன்ச்சோ நம்ம போடுறது எல்லாமே 3:1 தான் போடுறோம். கொஞ்சம் அகலமாக 3:1. ஆமாம், 3:1 போட்டால் இப்போ சாயும் போதும் ஒன்றும் உடையாது. ஓகே, மேலே ஏறி நின்னாலும் ஒன்றும் வெயிட் இருக்கும். தேக்க மரத்தை விட காட்டு மரம்னா வெயிட் அதிகமாக இருக்கும், ஓவராக வெயிட் இருக்கும், வெயிட் இருக்கும். ஆனால் ரெண்டுமே லைஃப் ஒரே லைஃப் தான் வரும். ஓகே, தேக்க மரம் பிராண்டு, அது பிராண்ட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர். இப்போ இந்த அடுத்தது என்ன, தண்ணியில் போட்டு காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைண்ணே, பொருளை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாண்ணே, நீங்கள் எதுலேயும் போடணும்னு அவசியமே இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்குற டிசைனில் நீங்கள் பண்ணித்தர முடியுமா? எந்த ஃபோட்டோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம ஒரு ரேட் வச்சுருக்கோம், அந்த ரேட்டு தான் வருமே தவிர, நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்றதுனால ரேட் வராது. நம்ம இந்த மாடல் இந்த ரேட்டு கொடுக்குறோம்னா, நீங்கள் ஃபோட்டோ கொடுத்து அதிகமாக இருந்தாலும் அதே மாடல் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்னிச்சர் வீடியோ தான் பார்க்க வரோம். ஃபர்னிச்சர்னு ஒன்று டப்புனு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயாதீங்க, ஃபர்னிச்சர் தானா அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மாறுபட்ட வீடியோ. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்வுட் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சர் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இங்கிருந்து தான் எல்லா கடைகளுக்கும் 100% வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு, ஹோல்சேல் ப்ரைஸில், ஓகேங்களா? ஸோ இது ஹோல்சேல் ப்ரைஸில் அது சப்ளை ஆக போகுது, நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நம்மளும் சிங்கிள் பீஸ் அதே ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கலாம், வித் குவாலிட்டியான உட்டனோட, ஓகேங்களா? அதாவது டீ குட்னா டீ குட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வெளியில் பேச போகிறது. அதாவது என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸை கொடுக்குறாங்க, ஸோ வெளியே வாங்கினா என்ன ப்ரைஸ் வருது, இவங்ககிட்ட வாங்கினா என்ன ப்ரைஸ் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிளாக் சொன்னீங்க, வாங்க எடுக்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்ற ஐட்டம், அதாவது சென்னையில், வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த இடத்துல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்? சென்னை திருவிட்டூரில் இருக்கேன், வடிவடம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ மேனுஃபேக்சர் அப்படின்னாவே எல்லோரும் மேனுஃபேக்சர்னு சொல்கிறாங்க, பட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு வந்து ப்ரைஸிங், நம்ம மக்கள் பார்க்குறவங்களுக்கு மெயின் ப்ரைஸிங், வுட்டோட குவாலிட்டி, ஸோ ஒர்க்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க? வுட்டு ரெண்டே டைப் தானே? ஓகே, மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் நிறையலாம் இல்லை, வுட்டு ரெண்டே டைப், ஒன்று டீ குட்டு, ஓகே, இன்னொன்று காட்டு மரம். காட்டு மரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வேங்க, படாக்கு, அந்த மாதிரி காட்டு மரத்தில் நிறைய வெரைட்டிஸ். டீ குட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டீ குட்டில் கானா டீக்கு, நைஜீரியா, கொலம்பியா, இந்த மாதிரி டீ குட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம லோ பட்ஜெட்டில் செய்யணுன்னாவே ரெண்டே மரம் தான் எடுத்து செய்ய முடியும், ஒன்று கானா டீக்கு, இன்னொன்று வேங்க. இது ரெண்டு தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும், ரெண்டு தான் குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியெல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம்,
பட் நம்ம மேனுஃபேக்சர் வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீஸ்லாம் தரமாட்டாங்கப்பா, அவங்களாம் கடைக்கு தான் சப்ளை பண்ணுவாங்க. ஒரு பத்து பீஸ் பத்து சோஃபா இருந்தால் தான் பண்ணுவாங்க, இல்லை 20 கட்டில் இருந்தால் தான் கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, நம்ம வந்து ஷோரூமுக்கு தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இங்கே திருவொற்றூரில் மக்களுக்கு நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வெளியவும் பண்ணணுன்றதுனால இப்போ இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். சூப்பர். இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி, இப்போது நீங்கள் இந்த சோஃபா இந்த சோஃபாவை வச்சு நம்ம பேசுவோம், சரி ஓகேங்களா? இது முன்னாடியே இருக்குது, இந்த சோஃபா வச்சு பேசுவோம். ஸோ இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5000 12000 13000 18000 22000 30000 வரைக்கும் இருக்குது. உங்ககிட்ட இது என்ன ரேட்டு, என்ன மரம்? இது டீக்யூட், கானா டீக்கு. கானா டீக்கு, கானா டீக்கு. ஓகே. இது வந்து நான் என்ன ப்ரைஸ் என்னால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 12000 தர முடியும். ஓ, ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 6000 தேக்க மரம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எங்கே போனாலும் கேரளா டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே. கேரளா டீக்கு சரி, நீங்கள் நெட்டில் வந்து கூகுளில் போயிட்டு பாருங்கள், கேரளா டீக்குன்னு போட்டு பாருங்கள். ஒரு குழி 2000 காட்டும். ஒரு சோஃபா செய்கிறதுக்கு 3 மரமே வேணும். 6000 மரமே தேவைன்னா அப்போ சோஃபா என்ன ரேட்டு கொடுப்பாங்க? 5000 6000 சோஃபா கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ அது என்ன வுட்டாக இருக்கும்? அது அகஸ்தியன் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போய் சொல்லி விற்றுட்ருக்காங்க இங்கே. இந்த அளவுக்கு இருக்குங்களா? ஸோ ஓகேண்ணா, இப்போது இந்த டீக்குக்கும் நார்மலாக நம்ம வெளியே வாங்குகிற வுட்டுக்கும் எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும்? ஏன்னா லைஃப் தான் மெயின். எங்கள் வீட்டில் இருக்கணுன்னா ஒரு 10 இருக்கணும்னு யோசிப்பேன். அப்படி இருக்கும்போது லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் 10 சொல்கிறீங்க, இது கேரண்டி 50 வரும், சரிங்களா? எல்லாருமே வந்து இங்கே 2-1 ரீஃபர் தான் போடுவாங்க. இங்கே 2-1 ரீஃபர் தான் போடுவாங்க. நம்ம 3-1 ரீஃபர் போகிறோம். இப்போ நானே ஒரு 100 இருக்கேன், சரிங்களா? 100 ஒரு பீஸை தாராளமாக மேலே ஏறி நிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது 3-1 பீஸ் போகிறதுனால தான் நெருக்கமாக இருக்குது இல்லைங்களா? தாராளமாக ஏறி நிற்கலாம். ஓகே, ஓகே. ஒரே பீஸில் ஏறி நிற்கலாம். நம்ம மேனுஃபேக்சரிங், ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம பொருள் மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால ஃபுல்லாக குவாலிட்டியாக செய்யறது. இப்போ 2-1 இந்த சைஸ் 2-1 ஆ, இங்கே 2 நான் இது 2 யோசிச்சேன். ஓகே, ஓகே. இந்த இது 3 நம்ம போடுறது எல்லாமே 3-1 தான் போடுறோம். கொஞ்சம் அகலமாக 3-1 ஆமாம், 3-1 போட்டால் இப்போ சாயும் போதும் ஒன்றும் உடையாது. ஓகே, மேலே ஏறி நின்னாலும் ஒன்றும் உடையாது. வெயிட் அந்தளவுக்கு இருக்குது? தேக்க மரம் ஒரு நார்மல் வெயிட் இருக்கும். தேக்க மரத்தை விட காட்டு மரம் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஓவரா வெயிட் இருக்கும், வெயிட் இருக்கும். ஆனால் ரெண்டுமே லைஃப் ஒரே லைஃப் தான் வரும். ஓகே, தேக்க மரம் பிராண்டு, அது பிராண்ட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர். இப்போ இந்த அடுத்தது என்ன, தண்ணியில் போட்டு காட்டுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைண்ணே. பொருளை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாண்ணே. நீங்கள் எதுலேயும் போடணும்னு அவசியமே இருக்காது உங்களுக்கு. இல்லை, இப்போ இன்னொரு சின்ன கேள்வி, இங்கே 12000 சொல்லிட்டு வீடியோவில் 12000 சொல்லிட்டு சரி, நம்ம கால் பண்ணி கேட்டால் இல்லை நேரில் வந்தோ 16000 18000 சொல்லுவாங்க? ஒரே ரேட்டு தான், குஷன் இல்லாமல் சொல்லியிருக்கேன். வித்தவுட்டு குஷனு 12000 3 யார் வந்தாலும் அதே ரேட்டு தான் தருவோம். இதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணோம். அதாவது டைரெக்டாக வந்து எல்லா பக்கம், அதாவது சென்னை ஃபுல்லாக வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டு போய் தான் வந்து ரீட்டைல் பண்ணுறாங்க. சென்னை ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகம் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். டைரக்ட் சப்ளையர், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு சின்ன ஒரு சிங்கிள் பீஸ் கூட வேணும்னா எங்கள் ஊர் ஈரோடு அங்கே அனுப்பிவிட முடியுமா? பார்சல் தாராளமாக போடலாண்ணே, பார்சல் சார்ஜஸ் ஆகும். நம்ம வந்து டீலர், நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு நம்ம கம்மியாக தரோம். இங்கே நம்ம வெளியே 20000 எடுக்கிறதுக்கு 12000 எடுத்து போட்டு இன்னொரு 1000 சார்ஜ் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக பார்சல் சர்வீஸ் இருக்குது, இருக்குது, எல்லா பக்கம் அனுப்பிச்சுள்ள தாராளமாக பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு கேள்வி, கஸ்டமைஸ் டிசைன். ஏன்னா நீங்கள் அப்போயே பார்த்தா நான் வந்து அவர் வந்து மயில் எழுதி கட் பண்ணிட்டு இருந்தார், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்குற டிசைனில் நீங்கள் பண்ணித்தர முடியுமா? எந்த ஃபோட்டோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம ஒரு ரேட் வச்சுருக்கோம், அந்த ரேட்டு தான் வருமே தவிர நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்றதுனால ரேட் வராது. நம்ம இந்த மாடல் இந்த ரேட்டு கொடுக்குறோன்னா நீங்கள் ஃபோட்டோ கொடுத்து அதிகமாக இருந்தாலும் அதே மாடல் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதுதாங்க விஷயம். ஸோ ஓகேங்களா, ஒரு மேனுஃபேக்சர்னா இவங்க தான் மேனுஃபேக்சரர். அதாவது டீ கூட்டு பற்றியும் சொல்லிட்டாரு, நார்மலாக என்னென்ன வீட்டு மார்க்கெட்டில் இருக்குது, என்னென்ன வீட்டில் கொடுக்குறாங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? ஸோ இப்போது பக்கத்தில் ஷோரூம் கூட கிடையாது. எங்கே நம்ம வச்சுருக்கோம்? குடோன் பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் குடோன் இருக்குது, ஷோரூம்லாம் கிடையாதுங்க இவங்களுக்கு. ஸோ அந்த குடோனில் போயிட்டு என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க? சோஃபா மட்டும் கிடையாதுங்க, கட்டில், அது போக வேறு என்ன நடக்குது? கட்டில், டைனிங் டேபிள் எல்லாமே பண்ணுவோண்ணே, எல்லாமே பண்ணலாம். ஃபுட் ஐட்டத்தில் எல்லாமே பண்ணுவோம். அந்த கபோர்டு எல்லாமே பண்ணுவோண்ணே, எல்லாமே பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹேண்ட் காரிங், மிஷின் காரிங் எது கொடுத்தாலும் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்துருவோம், பார்க்கலாங்களாண்ணா. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்டாக் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது கட்டில் போட்டு செய்கிறாங்க, சோஃபாஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் டிசைன்லையும் பண்ணிக்கிறாங்க, இவங்களோ டிசைன்லேயும் ஒரு அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கட்டில் என்னென்ன நீங்கள் ஸ்பெஷல் பண்ணிக்கிறீங்க? மாடல் நிறைய தரலாண்ணே, மாடல் நிறைய கொடுக்கலாம், மாடல் நிறைய தரலாம். ஏன்னா நம்ம தானே மேனுஃபேக்சரிங். ஆமாம், எவ்வளோ மாடல் வேணாலும் தரலாண்ணே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதில் நாங்கள் என்ன மாடல் இருந்தாலுமே ப்ரைஸ் கேட்போம்ல? கண்டிப்பாண்ணே. அது என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 15000 ஸ்டார்ட் ஆகும். 15000 மாடல் வுட்டு எல்லாமே பண்ணணும். என்ன சொல்கிறீங்க, 5000 ஸ்டார்ட் ஆகுதா? தாராளமாக 15000 இந்த கட்டில் தரலாண்ணே.
என்ன சொல்கிறீங்கண்ணா இந்த கட்டிலா தாராளமாக? ஆனால் வெளியே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 சொல்கிற ரேட்டு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த ரேட் நான் சொன்னாலும் கண்டிப்பாக இந்த ரேட்டு தான் இந்த கட்டில் தருவேன். 15,000 ரூபாய்க்கு தாராளமாக. என்ன வுட்டு? ஃபுல் வுட்டுண்ணே. வேங்கண்ணே இது வேங்க வேங்க. ஓகே, இதில் டீ குட் வேணுன்னா டீ குட் பண்ணி தரும். சரி, எல்லாம் கொடுக்குறீங்க ரைட்டு, பட் வாரண்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தாராளமாக தரலானே, 10 வருஷம் வாரண்ட்டி தரலானே உங்களுக்கு. கட்லி 1 இயர் வந்து கட்டில் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட், புது கட்டிலே தராங்க. 1 இயரில் உடஞ்சிச்சோ எதானாலும் உங்களுக்கு நான் புது கட்டிலே தராங்க. ஐயோ, வீடியோக்காக ஒன்றும் சொல்லியே. 100% 1 வருஷத்தில் கட்டில் உடஞ்சிச்சுன்னா புது கட்டில் கொடுத்துட்டு அந்த கட்டில் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்பா, ஓகே. இது இது இம்போர்ட்டட்ண்ணே. இம்போர்ட்டட் இம்போர்ட்டட்னா கொஞ்சம் என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள். அதாவது இம்போர்ட்டட்ன்ற வுட்டு வந்து எம்டிஎஃப்ல மட்டும்தான் பண்ண முடியும். எம்டிஎஃப்ல தான் இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஓகேங்களா? இது 5 ஃபீட் கட்டில் 16,000 ஸ்டார்ட் ஆகுது. இது 16,000 ரூபாய்க்கு தரேன். 16,000 ரூபாய்க்கு இந்த கட்டில் தரேன். 16,000 ரூபா ஓகேண்ணா. இது இது மிஷின் கார்விங், ஓகேங்களா? இது நம்ம கையில் பண்ணுறது கிடையாது. ஓகே, இது ஃபுல்லாகவே மிஷின் கார்விங். ஓகே, நம்மக்கிட்ட ஓனாக மிஷின் இருக்குதுன்றதுனால நம்ம மிஷின்லேயே பண்ணி எல்லாமே தரும். இது 5 ஃபீட் கட்டில் வந்து 18,500 ஆகும். இது ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டு வரும். திக்னஸ்ஸு 1.5 இன்ச் இருக்கும். 1.5 இன்ச் இருக்கும். 1.5 இன்ச். ஓகே, நீங்கள் 5 ஃபீட் காட்டுறீங்க, பட் 6 ஃபீட் கேட்டால் அதுக்கு ரேட் ஆகுண்ணே. இப்போ 6 ஃபீட் கேட்டால் 21,000 ஆகும். இது 21,000. இது நான் சொல்கிறது எல்லாமே வேங்கிலே தான். உங்களுக்கு டீ குட் வேணும்னா டீ குட் ரேட்டை நான் சொல்கிறேன். எம்டிஎஃப் அப்படின்னா மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு. இதுதான் வந்து ஒரு அப்ரிவேஷன். அதாவது 18 mm திக்னஸ் வரும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெவியாக இருக்கும்? வீட்டில் தாராளமாக போடலாம். அங்கங்கே 12 mm தான் போடுறாங்க, நம்ம 18 mm திக்னஸ் போடுறோம். 18 mm திக்னஸில் எம்டிஎஃப் பாக்ஸ் போடுறோம். சூப்பர்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்னா அது அந்த கட்டில் எவ்வளோ? இது 15,000 ஃபுல் வுட்டு 5 ஃபீட்டு ஃபுல் வுட்டுனா ஃபுல்லாகவே வுட்டில் தான் இருக்கும். எங்கேயுமே ப்ளூடு மிக்சிங்கே இருக்கும். அதுதான் சொல்கிறேன், மேலே போடுறது மட்டும்தான் ப்ளூடாக இருக்கும். மற்றது எல்லாமே எல்லாமே வுட்டு. மேலே போகிற வுட்டு கூட உங்களுக்கு ஹார்ட் வுட் ப்ளூடு போடுறோம். ஓகே, உள்ளுக்குள்ள ரீப்பர் எத்தனை வரும்? அந்த மாதிரி 5 பீஸ் வரும். சென்டர் 1 பீஸ், 6 பீஸ் வரும் மொத்தம் உங்களுக்கு. இப்படி 5 பீஸ், சென்டர் 1 பீஸ், 6 பீஸ் வரும். இது 5 ஃபீட்டுக்கு. ஓகே, 6 ஃபீட்டுக்கும் 5 பீஸ் வரும், சென்டர் 1 பீஸ், 6 பீஸ் வரும். ஓகே, இதே சேம் வுட்டு தான். ஆமாம், ரைட். இப்போ இதில் டீக் பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டபுள் காட் குயின் சைஸ் டீக்கில் பண்ணோம் அப்படின்னா மினிமம் பட்ஜெட் எவ்வளோ வரும்? ஏன்னா நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பாங்க. 20,000 பண்ணலாம். 20,000 பண்ணலாம். ஒரிஜினல் டீ குட், ஒரிஜினல் கானா டீ. ஓகே, ஒரிஜினல் கானா டீ. இப்போ எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது பர்மா டீக்கு தான். பர்மா டீக்கு இப்போ வர்றதே கிடையாது, கிடைக்கிறதும் கிடையாது. இம்போர்ட்டே கிடையாது கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக, அவ்வளோதான். அதனால் கானா டீக்குன்றது தான் வந்து மீடியம் குவாலிட்டி, நல்லாயிருக்கும், ஃபுல் கலராக இருக்கும் மரம் உங்களுக்கு கானா டீ. சூப்பர். இப்போ நிறைய கட்டிலே வச்சுருக்கீங்களே, இதில் வந்து நமக்கு எனக்கு டைனிங் டேபிள் வேணும் அப்படின்னா அது எப்படி? தாராளமாக பண்ணி தரலாம். உங்களுக்கு டைனிங் டேபிள் வேணா டைனிங் டேபிள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம். நீங்கள் அதில் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஒன்று முடிஞ்ச பேச பேச இங்கே கூட போகிறேன். நான் உங்கள் டிசைன் பண்ணதில் எனக்கு கொடுங்கண்ணா. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். தாராளமாக. ஓகே, அது எவ்வளோ நாளாக பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா இப்போ எனக்கு இது இல்லை, இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி கட்டில் வச்சுருக்கிறீங்க, இந்த மாடல் வந்து எனக்கு தீந்து போச்சு, அப்படி இருக்கும் எனக்கு எவ்வளோ நாளாக பண்ணி கொடுப்பீங்க? 4 நாள், அதிகபட்சம் 4 நாளில் பண்ணி தரலாம். ஓகே, அதிகபட்சமும் 4 நாளில் ஒரு கட்டில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். 100% பண்ணி கொடுக்கலாம். கடைக்காரருக்கு கொடுப்பீங்களா? டீலர்ஸ் யார் கேட்டாலும் கண்டிப்பாக தரலாம். இதுக்கு மேலே என்ன வேணும் இல்லைங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்னா இதுனா இதுனா எம்டிஎஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல, எம்டிஎஃப் ஃபுட்டு. ஓகே, இதில் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். இம்போர்ட்டடில் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஓகே, என்ன காரணம்? அதாவது வந்து வுட்டில் ரொம்ப அதிகமாக வரும். இது எம்டிஎஃப்ல நல்லா ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு, டிசைனிங் ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, ஓகே. அதே மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணாலும் இதில் பண்ணலாம். எம்டிஎஃப்ல தான் பண்ண முடியும். எம்டிஎஃப்ல அதிகமாக டிசைன் டீக்ல பண்ண முடியாது. டீக்ல கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். எம்டிஎஃப்ல எவ்வளோ டிசைன் வேணாலும் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஏன்னா உடையாதா இல்லை என்ன காரணம்? எதுவுமே ஆகாது, டிசைனிங் அதிகமாக பண்ணலாம் இதில். அதாவது வந்து இம்போர்ட்டட் மாடல் அதிகமாக பண்ணலாம் நம்ம. இப்போ சைனாவில் வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்களா, அதை கூட நம்ம இதை வச்சு பண்ணலாம். ஓகே, அப்போ டிசைன் அதிகமாக இருந்ததுன்னா அது எம்டிஎஃப். எம்டிஎஃப் கண்டிப்பாக. இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். தாராளமாக. ஸோ நெக்ஸ்ட் இது இது வுட்டுண்ண, மிஷின் கார்விங். வுட்டு வுட்டு ப்ளஸ் மிஷின் கார்விங். இதுனா செல்ஃப் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. மேலே செல்ஃப் ஸ்டாண்டு நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 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 ஓகேங்களா? இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 18,500 வந்து 18,500 வரும். செல்ஃப் ஸ்டாண்டு வித் பட்டன், இது வுட்டு. சரி, ஓகே. இது நம்ம கொரியரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஏரியா ஈரோடு கொரியர் போடுறீங்க, எவ்வளோ கேட்பாங்க கொரியர் காசு? கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ஸ்டார்ட் ஆகுங்க. அதாவது 100 kg 100 கிலோ. இது எவ்வளோ கிலோ வருது? இது வந்து 75 தான் வரும். அப்போ வந்து 2,000 தான். அதுக்குள்ளே தான் வரும். 2,000 தான் வரும் உங்களுக்கு. 1,500 கண்டிப்பாக வரும். 18-20 ரூபாய்க்கு முடிஞ்சது. கண்டிப்பாக வரும். இதே வெளியே நம்ம ஷோரூமில் போய் வரது 25 ரூபா மேலே தான் வரும். அதனால தாங்க அவங்கெல்லாம் வந்து டெலிவரி ஃப்ரீ பண்ணுறாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்மளால் டெலிவரி ஆகினால தான் தர முடியல. ரைட், டீலர் ரேட்டுக்கு தரேன்றதுனால நம்மளால் தர முடியல. சூப்பர்ண்ணா. அடுத்தது என்ன?
இதுவும் எம்டிஎஃப் தானே? எம்டிஎஃப் எம்டிஎஃப் தான். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உடன் டிசைன் காட்டு. ஆமாம் ஓகேங்களா, இது மகாராஜா காட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா, இது 6 feet. இது ஓகேங்களா, 6 feet வந்து எம்டிஎஃப்ல வந்து 21,000 தரேன். 21,000 பார்க்க போனால் 22 ரூபாய்க்கு மேலே எதுவுமே கட்டில இல்லையா இருக்கு? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இதில் ட்ராயர் அடிஷ்னல் கேட்டாங்கன்னா ட்ராயருக்கு 5,000 வரும். ஓகே ஓகேங்களா, இல்லை இது எனக்கு ஹைட்ராலிக் வேணும், அந்த இப்படி தூக்கி விடுறது ஹைட்ராலிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ஹைட்ராலிக் கட்டில் நம்ம போயிட்டு இருக்கு காட்டுறாங்க. ஓகே, ஹைட்ராலிக் வேணும்னு சொன்னாங்கன்னா 8,000 எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான் விஷயம். ரைட், இது சூப்பராக இருக்கேண்ணா. இது ஃபுல்லாக விட்டுங்க, வுட்டு வுட்டு. ஓகே, என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது 20,000, 6 feet. இது ஸோ அதான் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் டிசைன். இப்போ நீங்கள் கூகுள் நெட்டில் கூட அடிச்சுக்கோங்கப்பா, இந்த மாதிரி கட்டில் வேணும், வெளிநாட்டில் இருக்கிற கட்டில் இங்கே வேணும் அப்படின்னா அதையும் செஞ்சு கொடுக்க நம்ம தயார், தாராளமாக பண்ணலாங்க. ஓகே, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆயிருமோ? கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் தானே பண்ணி கொடுப்போம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், நம்ம பொருள் செஞ்சு நம்மளே பண்ணுறோம். நம்ம ஓனாக மரம் எடுத்து மிஷினில் அறுத்து எல்லாமே என்கிட்ட இருக்குது, கார்விங் மிஷின் கொண்டு எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம பண்ணுறதுனால லோ பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். ஷியூர். ோகே, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இது டீ குட்ண்ண, இது இது டீ குட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது என்ன ரேட் வருதுண்ணா? இது டீ குட்ண, இது வந்து 20,000 வரும். இது மிஷின் கார்விங், நம்ம கையில் பண்ணால் இது மிஷின் கார்விங். ஓகே, உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரைட் ஓகேங்களா, இதில் ஃபுல்லாக கிரைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாங்க, இதுதான் டீ குட்டுன்னு சொல்லுவாங்க. கிரைன்ஸ் தெரிஞ்சால் டீ குட்டு தெரியுது, ஃபுல்லாகவே டீ குட்டு. இதை நம்ம கையிலேயே பண்ணி கிரைன்ஸை வர வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஓ, பெயிண்டிங்கில் பெயிண்டிங்கில் பிளெயினாக போட்டுட்டு கையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி, இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தேய்ச்சி பார்த்துட்டு கூட என்கிட்ட கேட்கலாம். 100% டீ குட்னா டீ குட் தான் போடுவோம், அதுக்கான ரேட்டு கொடுத்து தான் ரேட்டு சொல்கிறோம் நம்ம. சூப்பர். அதான் நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம காசு சம்பாதிக்கிறதே ஒரு நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு தான். அந்த நல்ல பொருளுக்கு 1,000-2,000 வச்சு போனாலுமே நல்லதாக வாங்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இங்கே கம்மி ஆகிறதுக்கு தான் நான் இந்த பொருளே தரேன் உங்களுக்கு. இது பாருங்கள், டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது. இது என்ன ரேட்னா? இது வேங்கண்ணா, இது ஓகே வேங்க. இதில் டிசைன் காட்டுது, ஃபுல்லாகவே விட்டு தான் இதுவும், இது கிராச் காட்டுன்னு சொல்லுவோம், ஃபுல்லாகவே விட்டு தான். இது 16,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே காட்டில் நீங்கள் பார்த்துருக்குறேன், நான் பார்த்துட்டேன். பட்டு எங்களுக்கு வெத்தையோடு வேணுமே. பெட்டு டீலர்ஷிப் எடுத்துருக்கேண்ணே, உங்களுக்கு எந்த பெட்டு வேணும்னு சொன்னினாலும் உங்களுக்கு அந்த பெட்டு நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். நீங்கள் ஷோரூமில் வாங்குறத விட 3,000-4,000 கம்மியாக நான் வாங்கிட்டேன். இதுவும் ஓகேங்க, சூப்பரான. எந்த பெட்டு கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். ஹைட்ராலிக் நீங்கள் காட்டவே இல்லையே? வாங்க காட்டுறேன். ஓகே, இதுனா ஹைட்ராலிக்கு. ஓகேங்களா, இது எம்டிஎஃப் தானே? எம்டிஎஃப் தான். கரெக்டாக கண்டுபிடிச்ச மாதிரிங்களா? வுட்லேயும் பண்ணலாம், எம்டிஎஃப்லேயும் பண்ணலாம், ஹைட்ராலிக் ரெண்டுத்துலேயும் பண்ணலாம், ஹைட்ராலிக் பண்ணலாம். ரைட், ஹைட்ராலிக்கு. இது என்ன ரேட் சொன்னீங்க? இது வந்து 21 காட்டோட ரேட்டு. ஓகே ஓகேங்களா, ஹைட்ராலிக் வேணும்னா 8,000 எக்ஸ்ட்ரா ஆகும். அது எந்த காட்டில் எடுத்தாலும் சரி, நீங்கள் டீ குட்ல வேணும்னு கேட்டு எடுத்தாலும், அதாவது இந்த ஹைட்ராலிக்கு மட்டும் 8,000 எக்ஸ்ட்ரா ஆகும். இல்லை, அதாவது நீங்க தரீங்க எல்லாமே கம்மி ரேட்டில் தரீங்க, ஹோல்சேல் கொடுக்குறீங்க, கடையிலையும் நீங்க ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லா பக்கம் அனுப்புறீங்க. பட் எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வி வேற வரும் கண்டிப்பா. நான் எப்படி பணம் போடுறது, என் பணம் ஏமாந்துருவோம். ஏன்னா நீங்கள் அங்கங்கே போய் வீடியோ போடுறீங்க, நீங்கள் ஹோல்சேலர்னு சொல்கிறீங்க, மேனுஃபேக்சர்னு சொல்கிறீங்க, பட் எப்படி நம்பி பணம் போடுறதுன்ற ஒரு இருக்கும். சரிங்க, அது எப்படி, அதை எப்படி நம்பிக்கை கொண்டு வருது? நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், இவங்க கூகுள் பே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், ஆனால் அக்கௌண்ட் நம்பர் நம்ம டைரெக்டாக தரும். அக்கௌண்ட் நம்பரில் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் சரிங்களா, அது உங்களுக்கு, அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணால் ஜிஎஸ்டி பில் போட்டே உங்களுக்கு நம்ம பண்ணி தரலாம். சென்னை திருவெட்டூரில் நீங்கள் வந்தீங்கனாலே 13-14 வருஷமாக நம்ம கம்பெனி அங்கேயே தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக சுற்றி நீங்கள் எங்கே கேட்டாலும் ரமேஷ் கம்பெனி கண்டிப்பாக காட்டுவாங்க. திருவெட்டியூன் வந்தாவே ரமேஷ் கம்பெனி தான் கண்டிப்பாக காட்டுவாங்க. சூப்பர். மாட்டு மந்தன் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும் சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து நம்பி போடலாம், நம்பி பண்ணலாம், பொருள் உங்களுக்கு கேரண்டியாக தரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு 14 நம்ம கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து அன்னோன் நம்பர் கீழே இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வேணாலுமே கீழே பின் பண்ணி விட்டுறேன். ஆனால் நேரில் வரலாமா? தாராளமாக வரலாங்க, தாராளமாக தாராளமாக வரலாம். நம்ம பொருளை செய்யும் போதே அவங்க பார்த்துட்டு போகலாம். ஓகே, அவங்க பொருள் செய்யும் போது கூட அவங்க பார்த்துட்டு போகலாம். ரைட் சரிங்களா. ஆனால் செய்யறதுக்கு 4 நாள் ஆகுமே, 4 நாள் உட்காந்து பார்க்க முடியாது. இல்லைண்ணே, ஒரு கட்டு செய்யறதுக்கு 1 நாள் தான் ஆகும். என்ன சொல்றீங்க? ஒரு கட்டு செய்யறதுக்கு 1 நாள் தான் ஆகும். ஓகே, நம்ம முன்னாடி கஸ்டமருக்கு பொருள் வாங்கி வச்சதுனால அது செய்யறதுக்கு தான் லேட் ஆகும் புரியுங்களா. ஒரு கட்டில் செய்யறதுக்கு 1 நாள் தான் ஆகும். அவங்க கட்டில் செய்யும்போது கால் பண்ணி நானே கூட கூப்பிடுவேன், வந்து தாராளமாக பார்த்துட்டு தாராளமாக பாட்டு போகலாம். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம
சிங்கிள் பீஸ்லாம் மக்களுக்கு தரேன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக திடீர்னு நம்ம வீடியோவை பார்த்துட்டு கடற்காரங்க எனக்கு இந்த கட்டில் 10, 20, 30 கட்டில் வேணும்னா நீங்கள் கடற்கரத்தான ஆர்டர் கொடுப்பீங்க, மக்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம ஆள் அதிகமாக வச்சுருக்கோம். ஓகே, கடற்காரங்க கேட்டால் அவங்களுக்கும் தருவோம், மக்களுக்கும் தருவோம், சரிங்களா? ஆனால் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், தாராளமாக கொடுக்கலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இதுதான் உங்களை சைனிங்? ஆமாங்க. ரைட், சூப்பர். கண்டிப்பாக வந்து தாராளமாக இவரை நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம். இவருடைய காண்டாக்ட் நம்பர் டீல்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். அது போக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூண்ணா.